நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை தயவு இரக்கம் இந்த வார்த்தைகள் எல்லாருக்குமே ரொம்ப பிரியமான வார்த்தைகள் அதுலேயும் விசேஷமாக தேவனுடைய தயவு தேவனுடைய கிருபை தேவனுடைய இரக்கம் இவைகள் நமக்கு மிகவும் சந்தோஷத்தையும் மிகுந்த தைரியத்தையும் தருகிறதா இருக்கிறது அவ்வளவு நாம் அதற்காக வாஞ்சிக்கிறோம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த கிருபை என்பது வேணும் அப்படின்னு இந்த கிருபை தேவ கிருபை மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷர் தயவும் மனுஷரிடத்திலிருந்து இரக்கமும் நமக்கு தேவையா இருக்கிறது சில நேரம் நாம சொல்றத கேட்டிருக்கலாம் சில பிள்ளைங்க சொல்லுவாங்க அந்த டீச்சருக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கல என்னை பார்த்தாலே அவங்க ஒரு மாதிரி கோபப்படுறாங்க என்ன அப்படி பாயிண்ட் என்ன மட்டும் பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பிள்ளைங்க பயப்படுவாங்க அந்த மனுஷர் தயவு அந்த டீச்சருடைய கண்களில் தயவில்லாத காரணத்தினால் இரக்கம் இல்லாத காரணத்தினால் சில வீட்டில் பிள்ளைகள் அப்படி சொல்லுவாங்க சில நேரத்தில் சில அலுவலகங்களுக்கு போகிறவர்கள் ஏதாவது முக்கியமான விஷயமாக அப்ளிகேஷன் கொண்டு போகும்போது சில அதிகாரிகள் சிலரை பார்த்தோன்னே துரத்தி விட்டு விடுவார்கள் இல்லை கடினமாய் நடந்து கொள்வார்கள் காரிய சித்தி உண்டாகாமல் இருக்கும் அந்த நேரம் சொல்லுவாங்க அந்த அதிகாரிக்கு என்னை பார்த்தாலே அவர் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு ஒரு தயவே எனக்கு கிடைக்கல அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் யார் இருக்கிறீர்களோ இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு தான் அந்த வார்த்தைகளை தருகிறார் தயவு தேவனுடைய கிருபை தேவனுடைய இரக்கம் நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்கிறதோ அது போல மனுஷரிடத்திலும் தேவையான அளவுக்கு தயவையும் இரக்கத்தையும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார் அது தான் கட்டளையிடுகிறார் ஆனா மனுஷரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது இந்த நேரத்தில் நாம் அதற்கு ஆதாரமாக ரெண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார் இயேசுவானவர் தேவ குமாரன் தான் தேவனிடத்திலிருந்து வந்தவர் ஆனா அவருக்கும் கூட இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே மனுஷர் தயவு தேவையா இருந்தது ஹலலூயா அப்போ அவருக்கே இயேசுவானவருக்கே மனுஷர் தயவு தேவையா இருந்ததானால் தேவ குமாரனுக்கே மனுஷர் தயவு தேவையா இருந்ததானால் உங்களுக்கும் எனக்கும் அது எவ்வளவு அதிகம் தேவை அல்லவா வாழ்க்கையில் மனுஷர் தயவு என்பது ஒரு மிக முக்கியமான தேவையா இருக்கிறது சில சொல்லுவாங்க ஆண்டவர்கிட்ட மட்டும் எனக்கு இறக்கம் கிடைச்சா போதும் அப்படி இல்ல கர்த்தரிடத்திலும் தயவு வேண்டும் மனுஷரிடத்திலும் தயவு வேண்டும் ஏனென்றால் நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறவாதிருங்கள் மனுஷர் தயவு பெற்றுக்கொண்ட ஒரு மூணு ஸ்திரீகளை குறித்து நாம் தியானித்து நம்ம வாழ்க்கையிலையும் அந்த தேவ தயவு மனுஷர் தெய்வம் அதிகமாய் கிடைக்க வேண்டும் என்பது என்று நாம் ஜெபிக்க போகிறோம் முதல்ல நான் சொல்ல இருக்கிறது ஒரு தனவானிடம் தயை பெற்ற ஒரு திக்கச்சவள் ஒரு தனவானிடம் தயை பெற்ற ஒரு திக்கற்றவள் நாம் வாசிக்கிறோம் ரூத் ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் படிக்கிறோம் நீரனை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உன்னுடைய கண்களில் தயை கிடைத்தது நமக்கு இந்த சரித்திரம் நல்லா தெரியும் இந்த ரூத் ஒரு விதவை பெண் ஒரு அவங்க மாமியாரோடு கூட தன்னுடைய தேசமான மோவாப் தேசத்திலிருந்து கத்தருடைய அப்பத்தின் வீடாகிய பெத்தலகேமுக வந்திருக்கிறா அவளுக்கு யாரையுமே தெரியாது மட்டுமல்ல ஒரு ஆனவள் அவளுக்கு புருஷன் கிடையாது இந்த மாமியார் இவ்ளோ மட்டும்தான் ஆனா இவ கதிர் பொறுக்கும்படி போகிறாள் அந்த இடத்துல போவாஸ் என்கிற ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் அவருடைய நிலத்திலே எதிர்பாராத விரம் விதமாக இவள் போய் அங்கே கதிர் பொறுக்குகிறாள் இவளை ஒரு வேலைக்காரி என்று சொல்ல கூட சொல்ல முடியாது ஏன்னா அவளை சொல்றான் உங்க வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு கூட நான் சமமா இராவிட்டாலும் என் மேல இவ்வளவு பட்சமா இருக்கிறீரே இவ்வளவு தயவா இருக்கிறீரே பாருங்க ஒரு அந்நிய தேசத்து பெண் அந்த பெண்ணினால எந்த பிரயோஜனமும் கிடையாது அவ வந்து அந்த இடத்துல வரும்போது நிறைய வேணா பொறுக்கி கொண்டு போவா அந்த அந்த வயல்ல உள்ள கதிர்கள் இல்லை அவளுக்கு பிரயோஜனமே தவிர அந்த எஜமான் அந்த தனவான் அந்த ஐஸ்வர்யவானுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அந்த பெண்ணை பார்த்த போது அவளுடைய அவளிடத்தில் இந்த இந்த க தனவான் இந்த கனமான மனுஷனுக்கு ஒரு பட்சம் உண்டாகிறது ஒரு தயை உண்டாகிறது இந்த ரூத்துக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது ஏன்னா அவன் ரொம்ப பயத்தோடு இருந்திருப்பான் அந்த கூட வேலை செய்த அந்த அந்த இடத்துல வேலை செய்கிற வேலைக்காரிகள் வேலைக்காரர் இவளை வந்து ஏதாவது சொல்லி இருக்கலாம் ஏன்னா போவாஸ்பர சொல்கிறாரு இவளை வந்து ஈனமாக என்ன வேண்டாம் இவளை ஒன்றும் பேசிடக்கூடாதுன்னு அந்த அவங்களுக்கெல்லாம் எச்சரிப்பு சொல்லி வைக்கிறார் அப்போ இவளுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருந்ததோ தெரியல ஆனால் அந்த இடத்தில் இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் மிக பெரியவரான அந்த நிலத்தின் சொந்தக்காரர் அந்த இடத்தின் உரிமையாளர் வருகிறார் அவருடைய கண்களில் இந்த பெண்ணுக்கு இந்த திக்கற்ற இந்த விதவையான இந்த கைவிடப்பட்ட அந்நிய தேசத்தாலான இந்த ரூத்துக்கு தயை கிடைக்கிறது ஹலலூயா ஹலலூயா அன்பான தேவ பிள்ளைகளே உங்கள் உள்ளத்தில் நீங்கள் எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஒருவேளை இந்த ரூத்தை போல எழுத்தின்படி விதவையாக்கப்பட்டு விதவையான நிலைமையில் கணவனை இழந்து தனிமையாக குடும்ப பாரத்தை சுமந்து வேதனைக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள் பல நேரத்தில் உங்கள் குடும்பத்தினரால் உங்களுடைய உறவினரால் பக்கத்து வீட்டாரால் இல்ல சில நன்மைக்கு நன்மைகள் உங்களுக்கு தர வேண்டிய அரசாங்கத்தின் அதிகாரிகளோ வேற ஏதாவது அதிகாரிகளோ அவர்களிடத்திலோ உங்களுக்கு தயவு இல்லாமல் மிக கடினமாக நீங்கள் நடத்தப்படுகிறீர்களா ரூத்தின் தேவன் உங்களுடைய தேவன் ஹாலல்லூயா ஹாலல்லூயா ஆவியானவர் இந்த வார்த்தையோடு கூட உங்களிடத்தில் இடைப்படுகிறார் நீங்க கலங்க வேண்டாம் நீங்க பயப்பட வேண்டாம் நீங்க சோர்ந்து போக வேண்டாம் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த முயற்சியை ஆண்டவ சமூகத்தில் வச்சு இன்னும் தொடர்ந்து ப்ரொசீட் பண்ணுங்க அதை கேளுங்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் எங்கே மனுஷர் தயவு இல்லாமல் துரத்தப்படுகிறீர்களோ எங்கே மனுஷர் தயவு கிடைக்காதபடி வேதனையோடு தட்டி தட்டி பூட்டப்பட்ட கதவை தட்டி தட்டி நிற்கிறீர்களோ அந்த இடத்திலே தேவன் யாருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க செய்ய வேண்டுமோ அங்கே தயவை கட்டளையிடுகிறார் ஹலலூயா ஹலலூயா ஆனால் இந்த ரூத்தினிடத்தில் நல்ல சிறப்பான குணங்கள் இருந்தது அவ சும்மா ஒரு பெண் கிடையாது சிறப்பான குணமுடைய பெண் நமக்கு நல்லா தெரியும் அவ தன்னுடைய இனம் ஜனம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாமியாரோடு கூட புறப்பட்டு வந்துட்டான் வேற எதை குறித்துமே யோசிக்கல உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் உம்முடைய இடம் நீங்க எங்க சாகுறீங்களோ அங்கதான் நான் இருப்பேன் அப்படின்னு நல்ல ஒரு தீர்மானத்தோட புறப்பட்டு வந்து விட்டாள் அப்படிப்பட்ட நல்ல ஒரு பெண் மட்டுமல்ல ஜீவனுடைய ஜீவனுள்ள தேவனை இந்த ரூத் விடாமல் பற்றி கொள்ளுகிறாள் மாமியாரை பற்றிக்கொண்டா தேவனை பற்றி கொண்டா தேவனை பற்றி கொள்ளாவிட்ட அந்த ஒண்ணும் இல்லாத மாமியார் கூட வர வேண்டிய தேவையே இல்லை அப்போ ஆண்டவரை பற்றி கொண்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தன்னுடைய கண்களில் தயை கிடைக்கிறது கொடுக்கிறதோடு மட்டும் நிற்காமல் எந்தெந்த மனுஷருடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டுமோ அங்கெல்லாம் தயவு கொடுக்கிறார் நான் சொல்லுவேன் முதல்ல இந்த பொண்ணுக்கு மாமியார் கண்ணில் தய கிடைச்சது அந்த ஒரு பால் விட்டுட்டு முத்தமிட்டு திரும்பி போயிட்டா இவன் வந்து விடாம பற்றிக்கொள்றான் இவங்க நினைச்சிருக்கலாம் இந்த பொண்ணு வந்தா எனக்கு ரொம்ப கஷ்டம் என் கூட வந்தானா இவ வந்து வாழ வேண்டிய சின்ன பொண்ணு இவளை நான் பாதுகாக்க முடியாது அப்படி பல விஷயம் நினைச்சிருக்கலாம் இவளுக்கு எல்லாம் நான் ப்ரொவைட் பண்ண முடியாது நிறைய காரியங்கள் நினைச்சிருக்கலாம் ஆனா இந்த மாமியாருடைய கண்களில் தேவன் இவளுக்கு தயவை கட்டளையிட்டு அவங்க கூட இவளை சேர்த்துக்கிறாங்க அன்பான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நீங்க எதை பற்றி வருத்தத்தோட இருக்கிறீங்க உங்களை அரவணைக்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா மனுஷர் தயவெல்லாம் எனக்கு கிடைக்குமா இல்ல நான் இனி என்ன செய்வேன்னு பயத்தோட கலக்கத்தோட இருக்கிறீங்களா அன்னைக்கு ரூத்துக்கு மாமியார் கண்ல ஆண்டவர் தயை கிடைக்க பண்ணினார் உங்களுக்கு யார் யார் கண்ல தயை கிடைக்கணுமோ உங்களை ஆதரிக்கும்படி உங்களுக்கு ஆறுதல் செய்யும்படி உங்களை வழி நடத்தும்படி உங்களை ஆலோசனை சொல்லும்படி தேவையானவர்கள் இடத்திலே உங்களுக்கு தயவை தேவன் கட்டளையிடுகிறார் ஹலலூயா ஹால லூயா நம்முடைய தெய்வம் தயவு உள்ளவர் மட்டுமல்ல அவர் தயவு யாருக்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கணுமோ எல்லாம் கிடைக்க பண்ணுகிறவர் ஹால லூயா மாமியார் கண்ணில் தய கிடைச்சிது அவ கூட வந்தா அடுத்து போவாஸ் கண்ணில் தய கிடைக்கிறது இவளுடைய இன்னொரு முக்கிய விஷயம் நல்ல உழைப்பாளி நல்ல கடின உழைப்பாளி ஒரு வசனத்துல நம்ம படிக்கிறோம் அவள் காலமே துவங்கி இன்னேற மட்டும் ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல தான் அவளுடைய சிறப்புகள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்குது அவளுக்கு கிடச்சிருக்கிற தயையும் அங்கே தான் சொல்லி சொல்லியிருக்குது சிறப்புகளும் அவளுக்கு நல்லா சொல்லியிருக்குது உழைப்பில் உற்சாகமாக இருக்கிறா காலமே துவங்கி இந்நேரம் மட்டும் அவ அங்கே உழைச்சிக்கிட்டே இருக்கிறான் ஒரு நேரமும் அவள் அமைதியாக இருக்கல சோர்ந்து இருக்கல சும்மா யார் யாரோட இருந்து கதை பேசி நேரத்தை வீணாக்கவில்லை எனக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க மனுஷர்களிடத்தில் தயைவை தயையை எதிர்பார்க்கிற தயவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சுறுசுறுப்பா இருக்கிறீர்களா இல்ல சோம்பலா இருக்கிறீர்களா உற்சாகமாய் உழைக்கிறீர்களா இல்ல ஏனோ தானோ என்று உழைக்கிறீர்களா என்னவோ ஒவ்வொரு நாளும் காலையில விடியுது நைட் ஆகுது ஏதோ ஒரு நாளை ஓட்டி முடிக்கணும் அப்படி நினைக்கிறீங்களா இல்லை நான் எனக்கு தேவன் தந்திருக்கிற இந்த நாளில் நான் சுறுசுறுப்போடு எனக்கு வேலை நான் செய்வேன் அப்படின்னு நீங்க செய்கிறீங்களா அன்பான தேவ பிள்ளைகளே அன்னைக்கு ரூத் மிக உ உற்சாகமாக நல்ல உழைப்பாளியாக அவள் இருந்தாள் நல்லா உழைச்சா காலையிலே போனா போய் நல்லா உழைத்து கதிர் பொறுக்குனா அந்த நேரத்தை நல்லா பயன்படுத்தினா சாயங்காலவா எல்லாம் தட்டி முடிச்சு எடுத்து தூக்கிட்டு தன் மாமியார் இடத்தில் திரும்பி வந்தாள் நல்லா உற்சாகமாய் உழைக்கிற ஒரு அருமையான சகோதரி நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இதை தான் எதிர்பார்க்கிறார் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற உங்களுக்கு நிச்சயமாக தேவ தயவு மட்டுமில்லை எந்தெந்த மனுஷரிடத்துல தயவு வர வேண்டியது இருக்கிறதோ கிடைக்க வேண்டியது இருக்கிறதோ அங்கெல்லாம் கத்த தயவை கிடைக்க செய்வார் ஹலலூயா ஹலலூயா யாருக்குமே ஒரு வேலை கிடைச்சிருக்காது ஆனா நீங்க போ அங்க உங்க காரியத்தை சொன்ன உடனே உங்களுக்கு அது சாங்க்ஷன் ஆயிரும் அதுதான் மனுஷர் தயவு ஹalleluya மனுஷருடைய கண்களிலும் தயவு வேணும் பிரியமானவர்களே அதற்காக ஜெபிக்கிறதோடு கூட நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவோம் நாம எப்படி இருக்கறோம் தயை செய்பவனுக்கு நீர் தயையுள்ளவர் தயவு செய்யும் போது தயவு கிடைக்கும் தயவு செய்யணும் அன்னைக்கு ரூத் சும்மா இருக்கல ரூத் என்ன பண்ணா அவ வந்து நல்லா உழைத்தா தி ஜீவனுள்ள தேவனை பின்பற்றி வந்தா மாமியாரோடு கூட வந்த வேற எதையுமே அவன் எதிர்பார்க்கல ஆண்டவருக்காக அந்த மாமியாருக்காக கூட வந்துட்டா ஆனா அவ நல்ல உழைச்சதோட கூட நல்ல ஒரு தயவு செய்கிற பொண்ணா இருந்தா அவ தனக்கு கிடைக்கிறதுல சாப்பிட்டுட்டு மாமியாருக்குன்னு வச்சுக்கிட்டான் தான் பொறுக்கி அதை எடுத்துக்கொண்டு மா தட்டி அதெல்லாம் கெட்டி கொண்டு வந்து மாமியார்கிட்ட கொடுக்கறா எவ்வளவு ஒரு நல்ல ஒரு பொண்ணு இல்லையா அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் சில நற்குணங்களையும் அதற்காக எதிர்பார்க்கிறார் நாம தயவு செய்யணும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு ஏதோ சொல்லுது இல்லையா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அதே போலதான் தயவு தயவுள்ளவனுக்கு நீர் தய செய்கிறீர் நாம தயவு செய்யணும் நாம ஒரு கடினமான மனம் கடினமான முகம் இறுக்கமான கரங்களோடு நாம் இருப்போமானால் நாம எப்படி யாருக்கிட்டையாவது எனக்கு கரம் திறக்கணும்னு எதிர்பார்க்கலாம் அது நியாயம் இல்லை அல்லவா அது நியாயம் கிடையாது நாம் ரொம்ப இறுக்கமா இருப்போம் நம்ம கிட்ட வர வரவங்களுக்கு நாம் ஒரு நன்மைகளை செய்யாமல் நாம் மற்றவர்களுக்கு இறங்காமல் கொடுக்காமல் அன்பு கூறாமல் இருந்தோமானால் நாம் எப்படி அவர்களிடத்தில் அதை எதிர்பார்க்க முடியும் மற்றவர்களிடத்தில் கர்த்தரிடத்தில் கூட அதை எதிர்பார்க்க முடியாது நமக்கு நன்றாக தெரியும் அந்த கடன் வாங்கி மன்னிக்கப்பட்டவன் சந்தோஷமா போறான் அப்போ அவன்கிட்ட கொஞ்சம் பணம் கடன் வாங்கின வரும்போது கழுத்தை நெரிச்சு அவன்கிட்ட அந்த பணத்தை உடனே தான் கேட்கிறான் அவனுக்கு என்ன கிடைச்சது அவன் திருப்பி எஜமான் கூப்பிட்டு உபாதிக்கிறவர்கள் கரத்துல நீ உன் கடன் எல்லாம் கொடுத்து தீக்கிறது வரைக்கும் உனக்கு உபாதிப்பு உபத்திரவம் உபத்திரவப்படுத்துறவருடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்துட்டான் அந்த எஜமான் அப்ப ஆண்டவர் எப்படி செய்வாருன்னு அவர் சொல்றார் அப்போ நாம் தயவை எதிர்பார்ப்போமானால் நாம் தயவு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் மா ரொம்ப நல்லா தயவு பண்ண இன்னைக்கும் கூட நம்முடைய வீடுகளில் பெரியவர்கள் இருக்காங்க முதியவர்கள் இருக்கிறாங்க மாமியார் இருப்பாங்க அம்மா இருப்பாங்க யார் யாரோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை உங்கள் வீட்டில் உங்களோட இல்லாட்டாலும் உங்களுக்கு அந்த மாதிரி பட்டவர்கள் இருக்கிறாங்க இவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் மாமியார்கிட்ட உங்கள் அம்மா கிட்ட உங்களுடையவர்கள்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க நாம் அநேகரிடத்தில் தயவை எதிர்பார்க்கிறோம் நாம் தயவு செய்கிறோமா இதை கத்தர் நம்மிடத்துல கேட்குறார் நாம் ஒரு தயவு செய்கிறவர்களாக இருக்கணும் இல்ல ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்த ரூத் வந்து கதிர் பொறுக்கிட்டு வர்றா வந்து எல்லாம் தட்டி எடுத்து மாமியாட்ட கொடுக்குறான் அவங்க கேட்குறாங்க நீ இன்னைக்கு எந்த இடத்துக்கு போன எங்கே எங்கே போய் கதிர் பொறுக்கின அப்படின்னு கேட்குறாங்க உடனே இவ ரொம்ப அழகாக அந்த விளக்கத்தெல்லாம் மாமியாருக்கு அந்த காரியத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறான் ரொம்ப ஒரு நல்ல மர்மகள் அவன் ரொம்ப அந்த மாமியார் உடனே கேட்டதுக்கு அழகாக பதில் சொன்னான் ஆனால் சிலர் என்ன என்ன சொல்லுவீங்க ஏதோ நான் போனேன்னா வேலைக்கு போனேன்னா சம்பாதிச்சேன்னா உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தேன்னா சாப்பிட்டுட்டு பேசாம ஒரு ஓரமாக கெட நீ என்ன கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லுவாங்க இது தயவற்ற செயல் தயவில்லாத ஒரு வாழ்க்கை ஒருவேளை ஏதோ வாங்கி கொடுக்குறீங்க ஆனால் அவங்க கேட்கறதுக்கு நம்ம பதில் சொல்லாம அதுக்கு எடுத்தரிஞ்சு பேசும்போது அது ரொம்ப ஒரு கடினமான மாறுத்திரம் அது பெரியவங்க கேட்கும்போது அந்த ரூ மாமியார் நகோமி அவங்க கேட்குறாங்க இன்று எங்கே போருக்கு நாய் எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்ன அழகான கேள்வி நான் எங்க போனா என்ன வந்தா என்ன ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வந்திருக்கனா அப்படி சொல்லலையே அவ உடனே நான் என்ன இப்படி இன்னொரு இடத்துல வேலை செஞ்சேன் இந்த இடத்துல இருக்க அந்த வயல்காரனுக்கு பேரு போவாஸ் அப்படின்னு அவ அழகா சொல்றான் அன்பான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நம்முடைய பிரதி எப்படி இருக்கிறது தயவுள்ள பிரதியுத்திரம் நம்முடைய நாவில் இருக்கிறதா இல்லை கடினமான கொடுமையான அம்பு போன்ற பட்டய குத்துக்கள் போன்ற வார்த்தைகள் நம்மிலிருந்து புறப்படுகிறதா அப்படி இருக்குமானால் நாம் தயவை எதிர்பார்ப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்கள் கொஞ்சமும் எங்கேயுமே தயவு எதிர்பார்க்க முடியாது ஒருவேளை உங்களுக்கு வேலை பழு ஜாஸ்தியாக இருக்கலாம் அன்னைக்கு அவளும் காலமே துவக்கி சாயங்காலம் வரைக்கும் அவன் வேலை செஞ்சிருக்கிறாள் ரொம்ப டயர்டாக தான் இருந்திருக்கும் உடனே எல்லாம் இறக்கி கொடுத்தாச்சு ஓகே அப்போ அப்படி இரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்கிற சில நேரங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் எடுத்தறிந்து பேச கூடாது அந்த கேட்குற கேள்விக்கு சொல்லணும் சில முதியவர்கள் சில வயதானவர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்பாங்க திரும்ப ஒருக்கா கேட்பாங்க யோசித்து யோசித்து கேட்பாங்க உடனே ரொம்ப கோவம் வந்துடும் இப்போ பாருங்கள் முதியவர்களை பொறுத்தவரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செகண்ட் சைல்டு ஸ்டேஜ் ரெண்டாவது குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் குழந்தை சின்ன குழந்த இல்லை இப்போ உங்கள் குழந்த சின்னதாக இருக்கும்போது அது ஒரு காரியத்தை குறித்து உங்கள்கிட்ட கேட்குது உடனே நீங்கள் பதில் சொல்லுவீங்க திருப்பியும் கேட்கும் சொல்லுவீங்க மூணு தடவை அஞ்சு தடவை கேட்டாலும் சொல்லுவீங்க அப்புறம் அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அப்படி சாதாரணமாக கோபம் வந்துடாது உடனே போய் கட்டி அணைச்சி சொல்ல எத்தனை தடவை இந்த கேள்வியை கேட்குது உனக்கு இன்னும் புரியலையா அப்படி ஏதாவது கேட்குறது அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்ன சொல்லுவாங்க தெரியுமா எது 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 எடுத்தாலும் கொஸ்டின் கேட்டு கேட்டு பிள்ளைங்க அப்படி செய்யும்போது என்ன கேள்வி கேட்குறான் என்னமா பேசுது என் பொண்ணு அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிக்கொள்வோம் குழந்தைகள் அப்படி செய்யும்போது இதே மாதிரி தான் நானும் நீங்களும் குழந்தையாக இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க நம்ம கிட்ட அவங்க நம்ம கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி தருவாங்க எல்லாத்துக்கும் அளக்க சொல்லி தந்திருப்பாங்க ஆனால் இன்னைக்கு நம்மை வளர்த்தவர்கள் உங்கள யாருக்கலாம் உங்கள் ஹஸ்பண்ட யாருக்கலாம் வளர்த்தவங்க முதிர் வயது ஆகும்போது அவங்க உங்ககிட்ட கேட்குறாங்க இது மட்டும் இல்லை இன்னும் சின்ன சின்ன விஷயங்களையும் கேட்பாங்க அவங்க என்ன வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க சிலர் படுக்கையில் இருக்கிறார்கள் சிலர் வீட்டு மட்டுக்கு நடமாடி அப்படி இருக்கிறாங்க நீங்க தான் எப்போவும் வெளியே போயிட்டு போயிட்டு வர்றீங்க இப்போ எல்லாம் வீட்டில் இருக்கிற நாட்களானதுனால அநேக பெண்களும் வீட்டில் இருக்கிறோம் ரொம்ப வெளியே போகிறது இல்லை எப்பமாவது ஆண்கள் வெளியே போயிட்டு வராங்க வெளியே போயிட்டு வந்தோடனே நமக்கு என்ன யார் நியூஸ் அறியணும் என்ன என்ன செய்தி வெளியில எல்லாம் எப்படி இருக்குது ஆசை இருக்குதா இல்லையா இருக்குது இல்ல அப்ப நாம அதை கேக்குறோம் இது மாதிரிதான் நம்முடைய பெற்றோர் நம்மிடத்தில் சில காரியங்களை கேட்பாங்க உடனே நமக்கு கோபம் வந்துடக்கூடாது ஏன் அவங்களுக்கு அதெல்லாம் மறந்து போச்சா அதெல்லாம் அப்படி நடந்தா என்ன இங்க போனா என்ன அது என்ன என்ன வேணா உங்களுக்கு என்ன இப்படிலாம் பேசக்கூடாது எப்படி நம்முடைய பிள்ளைகள் கேள்வி மேல் கேள்வி கேட்கும்போது நம்மத ரொம்ப பெருமையா நினைக்கிறோம் என்ன ஞானம் என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு எவ்வளோ அறிவோட என் பிள்ளை கேள்வி கேட்குதுன்னு பெருமைப்படுறோம் இல்லையா நாம் கேள்வி கேட்கும்போது நம் பெற்றோர் நம்ம கிட்ட ரொம்ப பொறுமையா பேசினாங்கல்ல அப்ப ஏன் இப்போ நாம நம் பெற்றோருக்கு அப்படி பேசுவதில்லை கொஞ்சம் என்னமோ யோசிச்சு பார்ப்போமா நாம் அப்படி யோசித்து பார்த்து நம் வழியை திருத்திக் கொள்ளும் போது நமக்குதான் நன்மை பாருங்க அவங்க ஒருவேளை அப்படி உங்ககிட்ட இந்த மாதிரி தயவற்ற வார்த்தைகளை கேட்டு 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 ஓட்டத்தை முடிச்சிடலாம் ஆமா ஆனா இப்பவுமே அவங்க இருக்கிற காலத்திலே திருந்தி அவங்களோட மறுபடி நல்லா நடந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் மனுஷ தயவு லாக்டா இருக்கோ அதெல்லாம் ஆண்டவர் திறக்க போறாரு ஹாலல்லூயா ஹாலல்லூயா எந்த கதவெல்லாம் அடைக்கப்பட்டிருக்குதோ இந்த மனுஷருடைய முகம் எல்லாம் உங்களுக்கு முன்பாக இருக்கமானதாக கோபமானதாக மூர்க்கமானதாக இருக்கிறதோ அதை எல்லாம் ஆண்டவர் சாந்திப்படுத்தி உங்களுக்காக வழிகளை திறந்து மனுஷர் தயவை உங்களுக்கு கிடைக்க பண்ண போகிறார் அலல்லூயா அலல்லூயா நாம் ஒரு காரியத்தை செய்யாமல் நாம் தயவு செய்யாமல் தயவை பெற்றுக்கொள்ளவே முடியாது ஹாலல்லூயா உத்தமனுக்கு தான் கத்த துணையா இருக்கிறார் நல்ல பிரதியுத்திரம் நல்ல அமைதியான உத்தரவு அமைதியான செயல் அமைதியான பிரதியுத்திரம் இதெல்லாம் இருக்கும்போது தேவன் உங்களுக்கும் தயவை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா நீ செய்குள்ளவர்

தய ரூத் நல்ல தயை செய்கிறவளா இருந்தாள் அவளுடைய வாழ்க்கையிலே பெரிய கட்டளையிட்டார் வெறும் மாமியாருடைய தயவும் போவாஸ் ஒரு அது என்ன சொல்லுவார் பிச்சைக்காரி அப்படிங்கிற நிலமையில ரொம்ப பாவம் அவ ஒரு திக்கற்றவளாக வந்தாள் எந்த ஒரு வழியும் இல்லாமல் வந்து அவளுக்காக சில கதிர்களை பொறுக்கினாள் அவளுக்காக அவள் மாமியாருக்காக அவ்வளவு அவளுக்கு ஒரு தயவு கிடைத்தது மட்டுமல்ல அந்த தனவானுடைய மனைவி ஆகிற ஒரு பாக்கியத்தை தேவன் அவளுக்கு கொடுத்தார் பாருங்க அப்படி அவள் ஒரு நல்ல செய்து நல்ல ஒரு பாத்திரமாய் அவள் விளங்கினபடியினால் அவர் அவள் ஒரு எஜமானின் தயை பெற்ற ஒரு எஜமாட்டியாக மாறிவிட்டாள் ஹால லூயா இன்றைக்கு இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நீங்களும் தயவு செய்யுங்கள் தயவு செய்கிறவருக்கு கத்த தயவு செய்கிறார் மனுஷர் தயவையும் கிடை பண்ணுகிறார் அடுத்ததாக நான் சொல்ல இருக்கிற ஒரு பெண் ராஜாவின் தயை பெற்ற ஒரு அடிமை பெண் ராஜாவின் தயை பெற்ற ஒரு அடிமை பெண் எஸ்தர் ரெண்டாவது அதிகாரம் பனி ப பதினேழாவது வசனத்தில் படிக்கிறோம் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது அதனால் அவர் ராஜாத்தி ஆயிட்டா ஆலை இந்த எஸ்தரும் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கதாபாத்திரம்தான் ராஜாவின் பார்வையிலே ராஜாவினிடத்தில் தையை பெற்று விட்டாள் எப்படி அவள் ராஜாவினிடத்தில் தையை பெற்றாள் முதல்ல அவளுக்கு தயை கிடைச்சது எங்கே தெரியுமா அந்த மொர்தைக்காய்கிட்ட தான் இவளுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை ஆனால் அவளுக்கு சித்தப்பா முறையில் இருக்கிற அந்த மொர்தைக்காய் இவளை எடுத்து வளர்க்குறான் அந்த முரதைக்காயுடைய வளர்ப்புக்கு இவள் ஒரு பாத்திரமான பொண்ணாக இருக்கிறான் அவரும் இவளெல்லாம் எடுத்து வளர்த்தா நமக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிரும் இவளை பராமரிக்க முடியுமா பாதுகாக்க முடியுமா நாம் ஒரு பயங்கரமான அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் அப்படின்லாம் அவர் நினைக்கிறேன் அவர் அழகா எடுத்து நல்ல ஒரு வளர்ப்பு தகப்பனாக இந்த பொண்ணை நல்லா வளர்த்தி எடுக்கிறார் இவளும் அடங்கி இருக்கிறாள் அப்போ இப்படி ஒரு தய இந்த முர்தைக்காயினிடத்தில் கிடைத்தது அந்த அண்ணன் பெரியம்மா பெரியப்பாவுடைய மக மகன் இவர் அண்ணன் சாரி சித்தப்பா இல்லை அண்ணன் அண்ணன் முர்தைக்காய் இந்த தங்கச்சி அழகா வளர்க்கிறார் இந்த வளர்த்து கொண்டிருக்கும் என் நல்ல ஒரு வாய்ப்பு வருகிறது ராஜாவுக்கு மனைவி ஆகிற வாய்ப்பு அதை கூட அவர் பயன்படுத்தி இவளை அனுப்பி வைக்கிறார் அந்த நேரத்திலையும் இந்த முரதைக்காய் சுயநலமா இருக்குல்ல இந்த எஸ்தர் போயிட்டா நமக்கு சமையல் எல்லாம் பண்ணி தரது யாரு அப்படிலாம் நினைச்சிருக்க மாட்டார் ஆனா எஸ்தருடைய நல்வாழ்வில் முரதைக்காய் கவனமா இருந்தா நல்ல ஒரு தயவு பாருங்க அந்த எஸ்தருக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே தயவு அவளை பாதுகாப்பா வளர்க்கிறது ஒரு வாய்ப்பு வந்த உடனே இவர் இந்த மொர்தைக்காய் இந்த எஸ்தரை அரண்மனைக்கு அனுப்பி வைக்கிறார் எவ்வளவு ஒரு நல்ல தயவு இந்த எஸ்தருக்கு கிடைக்கிறது பார்த்தீர்களா எத்தனையோ பெண்களுக்கு கிடைக்காத தயவு இந்த எஸ்தருக்கு கிடைக்கிறது இவள் அரண்மனைக்கு போகிறா அங்க போகும்போதும் இவர்களை எல்லாம் காவல் பண்ணுகிறதுக்கு ஏகாய் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அந்த ஏகாயுடைய கண்களிலும் இந்த எஸ்தருக்கு தயை கிடைத்தது அந்த அதிகாரத்துல நம்ம ஒரு வசனத்துல பார்க்கிறோம் இந்த எஸ்தருக்கு காண்கிற எல்லார் கண்களையும் ரெண்டு பதினைந்துல படிக்கிறோம் காண்கிற எல்லார் கண்களையும் எஸ்தருக்கு தயை கிடைச்சுதான் எப்படி ஒரு மனுஷர் தயவு இந்த எஸ்தருக்கு கிடைச்சிருக்குது பாத்தீங்களா ஆண்டோட எவ்வளவு பெரிய கிருபை இரக்கம் அவருடைய தீர்மானம் அவருடைய ஒரு அன்பு இந்த எஸ்தர் மேல இருந்ததுனால மனுஷர் தயவு மிக அதிகம் அதிகமாக இந்த எஸ்தர் கிடைச்சது அதோட நின்று விடவில்லை ராஜாவின் தயவும் எஸ்தருக்கு கிடைத்தது ஹலல்லூயா இந்த தயவெல்லாம் பெற்றுக்கொள்றதுக்கு எஸ்தரத்துல நல்ல விசேஷமான சில குணங்களை நம்ம பார்க்க முடியும் எஸ்தரும் ரொம்ப ஒரு பணிவான நல்ல ஒரு பெண்ணா இருக்கிறா தன் அண்ணன் அனுப்பி அனுப்பிவிடும்போது இவள் போக மாட்டேன்னு சொல்லலை சந்தோஷமாக போகிறான் அங்கே போறா சிலருக்குலாம் கட்டுப்பாடாக இருக்க அடங்கி இருக்க ஒரு இடத்துல அடைச்சிருக்கெல்லாம் பிடிக்காது இப்போ கூட இந்த லாக்டவுன் இப்படி இந்த கொஞ்சம் கட்டுப்பாடுகள் தளர்த்தினாலும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது சண்டையானால் முழு கட்டுப்பாடு சிலருக்கெல்லாம் கட்டுப்பாடில் இருக்கவே முடியாது எப்படியாவது வெளியே வந்துடுறது வெளியே வந்துடுவாங்க அப்படி இல்லை இந்த எஸ்தர் அப்படி இருக்கலாம் ஆறு ஆறு பனிரெண்டு மாதங்கள் சுத்திகரிப்பின் மாதங்கள் அந்த சுத்திகரிப்புக்கு உள்ள நாட்களில் கூட அடங்கி இருந்து நல்லா சுத்திகரிக்கப்படுகிறதுக்காக தன்னை அர்ப்பணித்தாள் ஹாலலூயா ஹாலலூயா அடங்கி இருந்தாள் அடங்கி இருக்கிறது மிகப்பெரிய நல்ல குவாலிட்டி அடங்கி இருக்கிறாள் அடங்கி இருந்தா அந்த முரதைக்காய் சொன்னதை கேட்டு தன்னுடைய பூர்வோத்தரத்தைலாம் வெளிப்படுத்தவே இல்லை அதுலேயும் ஒரு பெரிய அடக்கம் நாவடக்கம் அடங்கி அங்கே இருந்தது மட்டும் இல்லை சில பிள்ளைலாம் ஹாஸ்டலில் கொண்டு விட்டால் ஓடி வந்துருவாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் இருக்க மாட்டாங்க ஆனால் சிலர்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதில் அடங்கி இருந்து நல்லா படித்து நல்ல மேன்மைகளில் ஏறி வருவார்கள் அப்போ அடங்கி இருப்பது என்பது மிக முக்கியமான விஷயம் சில பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்படிதான் தன்னுடைய அப்பா அம்மா வீட்டில் ரொம்ப செல்வமாக வளர்ந்து ரொம்ப செழிப்பாக ரொம்ப சந்தோஷமாக வீடுதல் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துட்டு அங்கே போய் கொஞ்சம் அவர்களுக்கு கட்டுப்பாடு போல் ஃபீல் பண்ணோன்னே அவர்களால் அங்கே இருக்க முடியாது ஏதேதோ சின்ன சின்ன விஷயத்த பெரிய பிரச்சனையாக காட்டிட்டு அம்மா வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க அடங்கி இருக்காதவர்களுடைய வாழ்க்கையிலே தேவதய்வம் கிடைப்பதில்லை மனுஷ தெய்வம் கிடைக்கப் போவதே இல்லை யாருக்குமே பிடிக்காது இல்லை அடங்கி இருக்கட்டா யாருக்குமே பிடிக்காது இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க அன்பான சகோதரிகளே ஒருவேளை சில காரணங்களை சொல்லலாம் சில ஏதாவது ரீசன்ஸ் வச்சிருக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு தான் அந்த ரீசன் ஆண்டவற்ற நம்ம அந்த ரீசன்ஸ் சொல்லவே முடியாது உலகத்தில் நம்முடைய கஷ்டங்களுக்கு நம்முடைய தவறான செயல்பாடுகளுக்கு நம்முடைய கடினமான மனநிலை எந்த காரியத்துக்கும் எத்தனை ரீசனும் வச்சுக்கலாம் எத்தனை அதுக்கு சாக்கு போக்கு இருந்தாலும் அது நமக்கு மட்டும்தான் சொல்லி கொண்டு தவிர தேவனிடத்தில் அந்த போக்கோட நிற்கவே முடியாது ஏனென்றால் நீங்கள் அடங்கி இருக்கும்படி தேவன் தான் அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறார் அப்படிங்கும் போது அந்த இடத்தை விட்டு நம்ம ஓடி வந்துட்டு தேவனிடத்தில் எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது எஸ்தரை போல எஸ்தரை போல அந்த அடங்கி இருக்க வேண்டியது எவ்வளவு நிறைய நாள் இருக்காது எஸ்தருக்கு அப்படி இல்லையே அப்புறம் சீக்கிரமாக அவர் மாறி மாறிவிட்டால் அல்லவா உங்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான் ஐயோ நான் எங்கள் அம்மா வீட்டில் எவ்வளோ ஃப்ரீயாக இருந்தேன் எவ்வளவோ நான் கையில் பணம் வச்சு எவ்வளோ நல்லா செலவு பண்ணி எவ்வளோ நல்லா இருந்தேன் நான் கேட்குறதுலாம் வாங்கி தருவாங்களே நான் நினச்ச மாதிரிலாம் நல்லா இருந்தேனே இந்த வீட்டில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை நான் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி போட்டு இருக்க வேண்டியது இருக்குது இப்படி 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 சொல்லி வருத்தப்பட்டு பல நேரங்களில் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறீர்கள் எப்போ இதை விட்டு வெளியே போயிடலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கிறீங்களா தேவன் உங்களை எச்சரிக்கிறார் நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் ஏனென்றால் அந்த பலத்த கரம் தான் நீங்கள் இருக்கிற இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன் அந்த வீட்டுக்குள்ள அந்த இடத்துல இந்த நபரிடத்தில் உங்களை கொண்டு வைத்திருக்கிறார் சும்மா இல்ல நீங்க ஆண்டு பிள்ளை ஒருவேளை நீங்க யாரோ வாக இருந்தால் நீங்க எதோ சிந்திக்கலாம் கத்துடைய பிள்ளையாக நீங்க இருக்கும் போது ஏதோ நான் இங்க வந்து மாட்டிட்டேன் எங்க அப்பா அம்மா கொண்டு மாட்டி வச்சுட்டாங்க யாரோ என்னை இங்க கொண்டு சேர்த்து விட்டுட்டாங்க அப்படி நீங்க நினைக்க கூடாது நீங்கள் தேவ பிள்ளையா இருக்கிறபடினால் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து வாழுகிற பிள்ளைகளை தேவன் தம்முடைய திட்டப்படி நடத்துகிறார் தேவன் தான் அவங்களை அந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கிறார் அதனால ஏற்ற காலம் வரைக்கும் அடங்கி இருங்கள் அடங்கி இருங்க எஸ்தர் நீண்ட காலம் அடங்கி இருக்க வேண்டிய தேவை வரவில்லை சீக்கிரத்தில் அவ்வளவு உயர்த்துனா தனக்கு கொடுக்கப்பட்டதுக்கு மேல வயதையும் டிமாண்ட் பண்ணவே இல்ல அது வேணும் இது வேணும்ன்னுலாம் கேட்கல இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது இன்னைக்கு நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுக்கு இருப்பது போதும் என்ற மனதுடனே இருக்கிறீர்களா அதுதான் மிகுந்த ஆதாயம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் இன்னைக்கு அதை நீங்க ஆதாயமா வச்சிருக்கிறீங்களா இல்ல அது வேணு இது வேணும் இப்ப கடைக்கு போக முடியல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருவோம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிடுவோம் அப்படி நீங்க துடியா துடிச்சி பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களா என்ன பண்றீங்க ஆண்டவர் உங்களிடத்தில் அவர் ஆழமா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார் நீங்க அடங்கி இருக்கிறீங்களா உங்களுக்கு இந்த வாழ்க்கை போதும் என்கிற திருப்தியில இருக்கிறீங்களா உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா எப்படி இருக்கிறீங்கன்னு பார்த்துட்டே இருக்கிறார் ஏன் தெரியுமா எஸ்திரை போல மனுஷர் தயவை உங்களுக்கு தரும்படிக்கு ராஜாதி ராஜா அவளோடு ரொம்ப கவனமா அவர் நடத்துகிற பாதையில நீங்க எப்படி நடக்கிறீங்கன்னு அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஹாலல்லூயா உங்களுக்கு கிடைக்கிற தயவை வீணாக்கி விடாதீர்கள் இன்னும் தேவன் தருகிற தயவையும் பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாவோம் ஹாலல்லூயா ஹாலல்லூயா அப்படி நல்லா அடங்கி ஆண்டவர் வைத்த பாதையில் பொறுமையா போனதுனால தான் எஸ்தருக்கு நல்ல ஒரு உயர்வு கிடைத்தது வாலிப பிள்ளைகளே வாலிப மகளே இன்னைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்குது உன்னை தேவன் வைத்திருக்கிற வீட்டில் நீ அடங்கி இருக்கிறாயா இப்போ ஒருவேளை வெளியே ரொம்ப போகாட்டியும் உன் கைக்குள்ள உலகமே இருக்கிறதுனால அதில் நீ உலகத்தையே மேய்ந்து இருக்கிறாயா நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் ஒரு வந்து நின்று கேட்கிறார் ராவியானுடைய கேள்விக்கு உன் உள்ளத்து நாளத்துலேருந்து பதில் சொல்லு ஒரு வேளை உன் பெற்றோர் சரியாக உன் கையில் இருக்கிற மொபைல் குறித்த அறிவு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீ அவங்கள ஏமாற்றிக்கிட்டு இருக்கலாம் தேவனை ஏமாற்ற முடியாது எஸ்தரை போல அடக்கமுள்ள பெண்ணாக இருக்கிறாயா உனக்கென்று நியமிக்கப்பட்ட காலம் வரைக்கும் நீ பொறுமையாக காத்திருக்கிறாயா தேவன் அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு நீ பொறுமையோட காத்திருக்கும் போது அடக்கத்தோட வாழும்போது ஆண்டவர் நியமித்திருக்கிற வாழ்க்கைக்காக காத்திருக்கும் போது உன்னை எஸ்தரை போல மகாராணியாய் உயர்த்துவார் ஹாலலூயா என் தேவன் எல்லாம் செய்ய வல்லவர் அவர் உனக்கும் இப்படிப்பட்ட மேன்மைகளை எஸ்தரை போல தரவும் வல்லவர் மூன்றாவதாக ஒரு காரியத்தை கொஞ்சம் தியானித்து விட்டு நாம் சீக்கிரமாய் ஜெபிக்க போகிறோம் ஒரு தேவ ஊழியரிடம் தயவு தயை பெற்ற ஒரு விசுவாசி தேவ ஊழியரிடம் தயை பெற்ற விசுவாசி நாம் எடுத்துக்கொள்ளுவோம் ஒன்று சமூக ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது ஒரு 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 வார்த்தை சொல்ற யாரு அந்நாள் அன்று பிரதான ஆசாரியன் ஏலி ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் இந்த அன்னாள் ஆலயத்துல போய் ஜெபித்து கொண்டே இருக்கிறாள் அவளுக்கு உள்ளமெல்லாம் துக்கம் கிளேசம் வேதனை சிறுமை பயங்கரமான ஒரு கட்டுக்குள்ளாக துக்கத்துக்குள்ளாக இருந்து அவள் கண்டுபிடிச்ச ஒரு ரெமெடி ஒரு இடம் இனி நான் எங்கேயும் உட்காந்து இருக்க மாட்டேன் நான் சும்மா அழுது சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பான் ஏன் எழுதுகிட்ருப்பான் அவளுக்கு பிள்ளை இல்லை அதனால் அவளுக்கு ரொம்ப வேதனை ரொம்ப நீந்தை ரொம்ப அவமானம் உடனே அவ பார்த்துட்டா இனி நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆண்டவர் சமூகத்தில் போய் அழுவேன்னு சொல்லி அங்கே போய் அவள் கண்ணீரெல்லாம் ஊற்றுறா அவளுடைய இருதய வேண்டுதல் செய்து வாய் திறந்து சொல்லல வாய் என்ன பண்ணுச்சு அப்படி முனு கொண்டே அந்த துக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தது இதை ஏலியால் புரிந்து கொள்ள முடியவில்லை கண்டுபிடிக்க முடியல அவர் கொஞ்சம் ஏதோ பேசிட்டார் ஆனா அந்த அண்ணாளுடைய பதில் ரொம்ப ஆச்சரியமான பதில் சராசரி ஒரு சகோதரிக்கு இப்படி ஒரு பொறுமை நிச்சயம் வரவே முடியாது ஒருவேளை அந்த ஊழியக்காரரை எதிர்த்து பேசாட்டா கூட உம்மன அமைதியா எழும்பி வேகமா விட்டுற போயிட்டான்னு சொல்லுவாங்க அது மாதிரி போலாம் அவ்வளோ கூட பண்ணலாம் ஆனா இந்த அண்ணாள் அப்படி ஒரு தாழ்மை அன்பான சகோதரியை ஒண்ணு சிந்திச்சு பாப்போமா இன்னைக்கு நீங்க சிறுமைப்படுத்தப்படுகிற பாதையில கடந்து போயிட்டு இருக்கிறீங்க துக்கத்தின் வழியில நடந்துட்டு இருக்கிறீங்க வேதனை வேதனை உங்க இறுதியமெல்லாம் வெடித்து விடும் போன்ற வேதனைக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ பயங்கரங்கள் எவ்வளவோ கடினமான பாதையில் போய்க் கொண்டிருக்கிறீர்கள் இவ்வளவு பாதையில் போய்க் கொண்டிருக்கிறீர்கள் அன்னாளை போல என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை அன்னாளுக்குள்ள மாதிரி பிள்ளை இல்லாத கஷ்டம் இல்லாம இருக்கலாம் பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கலாம் ஒரு பிள்ளை இல்லை என்கிறதுனால வந்திருக்கிற கஷ்டமா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே போயிட்டு இருக்கீங்க ஆனா உங்க வாழ்க்கையில என்ன சீர் சீர்திருத்தம் உண்டாகி இருக்கிறது என்ன நல்ல காரியம் நடந்திருக்குது உங்க சுபாவங்களில் மாற்றம் வந்திருக்குதா இந்த அண்ணாவில் பாத்தீங்களா எவ்வளவோ வருஷங்கள் கஷ்டப்படுத்தப்பட்டிருப்பாள் எவ்வளவோ வேதனைகள் இந்த பண்டிகைக்கு வரும்போதெல்லாம் அதை சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள் அவ்வளோ வேதனை இவ்வளோ வேதனை உள்ள பெண் அவளை குத்துகிற வண்ணமாய் அவள் செய்யாத ஒரு காரியம் அவள் சொல்லாத ஒரு காரியம் அவளிடத்தில் இல்லாத ஒரு காரியத்தை ஒரு பொய் குற்றச்சாட்டு என்று வைத்துக் கொள்ளுவோம் சொல்லப்படும்போது அவளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது எவ்வளவு தாழ்மை எவ்வளவு பொறுமை எவ்வளவு ஒரு பணிவு அப்படித்தானே இன்னைக்கு உண்மையாகவே சில நேரங்களில் தவறு இருந்தா கூட ஏதாவது தவறை சுட்டி காட்டினா ஏதாச்சும் சொன்னா உடனே கோவப்பட்டுருவோம் இல்லை அதே நேரத்தில் தவறு இல்லை நம்ம கிட்ட குற்றம் இல்லை ஆனால் வீணா வீண் பழி சாட்டும் போது வீணா அப்படி ஒன்று பேசும்போது ரொம்ப ஒரு ரொம்ப என்ன சொல்றது அமர்கலமாக்கிடுவோம் ரொம்ப அந்த இடத்தையே ரொம்ப சீர்குலைத்து விடுவோம் சத்தம் போட்டு ஆனா இந்த சகோதரியை பார்த்தீங்களா அண்ணாளை பார்த்தீங்களா அவ்வளோ ஒரு கஷ்டத்துல வந்து தன்னுடைய பாரத ஆண்டோர் சமூகத்தில் ஊற்றா ஆனால் அதையே நீ குடிக்காரி அப்படின்னு சொல்லி அந்த பிரதான ஆசாரின்னு சொல்லிடுறாரு ஆனால் அவ இல்லை என் ஆண்டவரேன்னு ரொம்ப தாழ்மையோடு பொறுமையோடு ரொம்ப தன்னை தன்னை தாழ்த்தி அவளுடைய உண்மையான நிலைமைய அவள் சொல்றா அப்படி சொன்ன உடனே அவளுக்கு அவ்வளவு காலம் கிடைக்காத ஆசீர்வாதம் அழுது அழுது வேதனைப்பட்டு துக்கப்பட்ட போதெல்லாம் கிடைக்காத ஆசீர்வாதம் அவர் ரொம்ப தாழ்மையா நடந்து கொண்டு அவர் ரொம்ப பணிவாய் நடந்து கொண்ட உடனே அவளுக்கு தேவனதை அனுக்கிரகம் பண்ணினார் ஹால லூயா ஹாலே லூயா அன்னைக்கு ஆண்டவரா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு மனுஷர் தயவு கிடைக்கல ஊழியர்காரங்கிட்ட கூட தயவு கிடைக்கல என் ஹஸ்பண்ட்ட தயவு கிடைக்கல எங்கள் மாமியார் மாமனார்ட்ட எனக்கு தயவு இல்லை இல்லை நான் ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறேன் அங்கே எனக்கு தயவு கிடைக்கல எங்கே தயவு இல்லையோ இன்னைக்கு தாழ்மையை தரித்து கொள்ளுவோம் நம்ம வார்த்தையில் தாழ்மை வெளிப்படட்டும் நம்முடைய செய்கையில் தாழ்மை வெளிப்படட்டும் கோபம் வந்த கோபத்தை ஒரு பொருளை வைக்கிறதுலே தெரியும் எவ்வளவு டிகிரி கோபம் இருக்குது அப்படி அப்படி நாம அன்பான தேவ பிள்ளைகளை திருத்தங்கள் கொண்டு வந்து நல்ல சுபாவங்கள் நம்ம வெளிப்படும் போது அந்த மனுஷர் தயவு நமக்கு தூரமானது அல்ல கர்த்தர் அந்த தயவை உங்களுக்கு தருகிறார் கண்களை மூடுவோமா இருக்கிற இடங்கள்ல ஜெப நிலைமைக்குள்ளாய் கடந்து வருவோம் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவ தயவு தேவ உங்களுக்கு மனுஷர் தயவை கட்டளையிடுகிறார் முதல்ல தேவனிடத்திலிருந்து கிருபை வருகிறது அந்த கிருபை நமக்கு வரும்போது மனுஷர் தயவும் நமக்கு கிடைக்கிறது லாட் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நம்முடைய கண்கள் கத்தரை நோக்கி பார்க்கட்டும் வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமான் கண்களை நோக்கி கைகளை நோக்கி இருப்பது போலவும் வேலைக்காரிகளுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியுடைய கண்களை நோக்கி கைகளை நோக்கி இருப்பது போலவும் தேவனாகிய கர்த்தர் இறக்கம் செய்கிற வரைக்கும் அவர் அங்கிருந்து இறக்கம் செய்கிறார் அவருடைய இரக்கம் நமக்கு வருகிறது அந்த இரக்கத்துக்காக நாம் நோக்கி கொண்டிருக்கிறோம் அல்லவா அந்த நோக்கி கொண்டிருக்கிற நோக்கத்தின் ஊடாக நம் பாதைகளை செவ்வாயப்படுத்துவோம் நம்மிலிருந்து தயவு வெளிப்படுத்தும் ரூத்தை போல தயவுள்ளவர்களா இருப்போம் தயவு இருப்போம் எஸ்தரை போல அடக்கம் இருக்குதா அடக்கத்துக்குள்ள வருவோம் ஆண்டோட்டை அர்ப்பணிப்போம் எந்தெந்த யார் யாருடைய வாழ்க்கையில் நாம் தியானித்தவைகளில் எந்த குறைகள் இருக்கிறதோ அதெல்லாம் எல்லாம் ஆண்டோட்டை அர்ப்பணிப்போம் ஹாலல்லூயா ஹாலல்லூயா தேவனை உறுதியாய் பின்பற்றுகிற அனுபவம் உங்களில் இருக்கிறதா ஏதோ பழைய காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிறீங்களா உற்சாகமா உழைக்கிறீங்களா கிடைச்ச வேலையை நன்றா செஞ்சுட்டு இருக்கிறீங்களா அந்த வேலை தான் வேணும் அதுதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா இல்ல ஒருவேளை உங்களுக்கு படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காம வீட்டுல வீட்டுல உள்ள வேலையெல்லாம் கூட நீங்க செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா கூட அதை உண்மையா செய்யுங்க ஆண்டவர் தமக்கு சித்தமான நேரத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பை தருவார் இல்லையென்றால் அந்த வேலை வாய்ப்பில் கிடைக்கிற சம்பளத்தை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாத நன்மைகளை உங்களுக்கு தேவன் வாய்க்க பண்ணுவாரா லோயா ஆண்டவர் இடத்துல கெஞ்சுவோம் ஹலல்லூயா நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்ப்போம் ஹலல்லூயா உங்களோடு இருக்கிற உங்கள் மாமியார் மாமனார் தாயார் தகப்பனார் மற்றும் யார் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் எப்படி தயவாய் நடந்து கொள்ளுகிறீர்கள் அவர்களிடத்தில் அன்போடு நடக்கிறீர்களா பணிவான வார்த்தைகளை பேசுகிறீர்களா அதெல்லாம் கரெக்ட் பண்ணுவோம் மனுஷர் தானே உங்களுக்கு வரும் ஹாலல்லூயா இஸ்திரை போல அடக்கமான ஒரு பொண்ணாக அதிகம் பேசாமல் சும்மா வளவளவென்று ஏதாவது பேசி கொண்டிராமல் காரியங்களை கத்தரிடத்தில் மட்டும் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் ஹாலல்லூயா எஸ்தர் சுத்திகரிப்புக்கு தன்னை அர்ப்பணித்து அர்ப்பணித்திருந்தாள் ஒரு வருஷ காலம் ஹாலல்லூயா வாழ்க்கையில் சில குறைகள் சில பகுதிகளில் வந்திருக்கிற கரைகள் இவைகளை அகற்ற சற்று நேரம் எடுக்கலாம் ஆனால் பொறுமையாய் தேவனிடத்தில் அமர்ந்திருந்து சுத்திகரிக்கப்படுவோம் ஹாலல்லூயா எஸ்தரை போல

நான் எவ்வளவு நாள் காத்திருக்கிறேன் உண்மைதான் நீண்ட காலம் காத்திருக்கும் போது இருதயத்துல சோர்வு வந்துடும் தளர்வு வருது ஆனா நீங்க விரும்பினது வரும்போது அது ஜீவ விருஷம் போல இருக்குன்னு சொல்லி இருக்குதே அது விரும்பினது வரும் வரும் நீங்கள் நம்புகிறது அவராலே வரும் உங்களுக்கு ஹலல்லோயா உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாக முடிவு உண்டு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையான காரியங்களை தேவன் உங்களுக்கு தருகிறார் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் தாழ்மையாக இருக்கணும் இருக்க வேண்டும் என்று நம்ம பார்த்து தாழ்மை நம்ம இடத்துல இருக்கிறதா அண்ணாளை போல அண்ணாளை போல ஒரு ஹம்பிள்னஸ் நல்ல தாழ்மையான ஒரு பேச்சு ஏதோ வெளிப்படையாக மட்டுமல்ல இருதயத்தின் ஆழத்துல தாழ்மை வந்தாதான் வெளியே எல்லா நேரத்திலையும் தாழ்மை வெளிப்பட முடியும் அலல்லூயா தாழ்மையோடு தாழ்மையோடு பொறுமையோடு ஆமே நடக்கத்தோடு அலல்லூயா மனத்தாழ்மையை தரித்து கொள்ள கடவோம் மனத்தாழ்மையை தரித்து கொள்ள கடவோம் ஜபம் ஜபத்தோடு கூட பொருத்தனையோடு கூடிய ஜபம் அண்ணால் அப்படி ஜபித்த போது தேவன் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வரத்தை கொடுத்தாராம் அவள் காத்திருந்த அந்த ஆலயத்துல முதலாவது அந்த ஏலி பிரதான ஆசாரியருடைய கண்கள்ல தயவு கொடுத்தாராண்டவர் ஹாலல்லூயா எவ்வளவு பெரிய தயவு பெற்றார் அந்த ஊழியனுடைய தயவை பெற்ற அந்த சகோதரியுடைய மகன் தேவன் கொடுத்த அந்த சாமுவில் மிகப்பெரிய ஊழியனாக மாறிவிட்டார் மிகப்பெரிய ஊழியனாகி விட்டார் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அந்த காலகட்டத்தின் தேசத்தை சந்திப்பதற்கான அதற்கு முழு காரியத்தையும் உடைய ஒரு மகா பெரிய தலை

பெண்களுக்கே தேவையான உரித்தான இந்த நல்ல குணங்கள் எங்களை நிரப்பட்டும் ராஜா நிரப்பட்டும் ராஜா நிரப்பட்டும் அப்பா தாழ்மையுள்ள தங்கிடு மட்டுமல்ல மனுஷ தயவம் எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீ தரும்படியா என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே தலனமா அன்றைக்கு யூதருக்கு தயவு கிடைக்கும்படி தடையா இருந்த அந்த ஆமானை தகர்த்து போட்ட ஆண்டவர் இந்த நாட்களிலே தேவ ஜனமாகிய நமக்கு கிடைக்க வேண்டிய தயவை கிடைக்க செய்யும்படிக்கும் படிக்கும் அதற்கு தடையாயிருக்கிற ஆமானின்

ஆண்டு வரை உம்முடைய தயை கடந்து வரட்டும் மனுஷர் மூலமாய் கிடைக்க வேண்டிய தயை இந்த நாட்கள்ல சீக்கிரமா எங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரை எங்கள் பரிசுத்த பிதாவே இந்த சந்தோஷமான பெண்கள் ஆராதனை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் உண்மை ஆராதிக்க உண்மை துதிக்க நீர் கிருபை தந்திரதற்காக உடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்தபடி நான் ஸ்தோத்திரம் அப்பா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மனுஷர் தயவை எங்களுக்கு நீர் கட்டளையிட்டு விட்டுறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை எங்களை இன்னும் தகுதிப்படுத்தும் அப்பா எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை தருகிறோம் இந்த நாட்கள் இந்த பொல்லாத வியாதி பொல்லாத இந்த கஷ்டங்களிலிருந்து உம்முடைய ஜனத்தை நீர் பாதுகாத்துக்கொள்ளும் கொள்ளும் எல்லாரையும் நீர் விடுவியும் அப்பா அப்பா நாங்கள் உமை கூடி ஆராதி

ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கான மனுஷ தயவை தேவன் கட்டளையிட்டு உங்களை சந்தோஷப்படுத்துவாராக ஆமேன் ஆமேன்